நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் கவனத்திற்கு. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிரடி மாற்றங்கள், இதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ டிவி சேனல்களில் கிடைக்கப்பட்டுள்ள செய்திகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதிய ஆசிரியருக்காக இந்த தகவலை நம்ம பகிர்கிறோம். இந்த குரூப் 2 எழுதிய ஆசிரியர்களுக்கு விடைத்தாள் திருத்துவதில் புதிய மாற்றங்களானது கொண்டு வரப்பட்டுள்ளது சொல்லி செய்திகளானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவை நான் இணைச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள், குரூப் 2 தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால அந்த வீடியோவையும் இதோட இணைச்சிருக்கிறேன். ஸோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளுமே பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற செய்திகள் நமது குழுவின் சார்பாக பகிரப்படுகிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செய்தி, டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் மாற்றம் கொண்டு வர அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன், வணக்கம். தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி தேர்வு மதிப்பீட்டில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது, தொடர்பான முழு விவரங்கள்? வணக்கம். அரசு துறைகளுக்கு தேவையான அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை தேர்வு செய்து கொடுப்பதில் அரசு பணியாளர் தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி முதல் இடத்தை வகிக்கிறது. இந்த அமைப்பு பல்வேறு போட்டித் தேர்வுகளை முடிந்த அளவிற்கு நடத்தினாலும் கூட அதில் பல்வேறு பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் அவ்வப்போது வருவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் டிஎன்பிஎஸ்சி உடைய புதிய தலைவராக அண்மையில் திரு எஸ் கே பிரபாகர் பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்ற ஒரு சில வாரங்களில் தற்போது பல்வேறு சீரமைப்பு பணிகள் எல்லாம் துவங்கி இருக்கின்றன. அந்த வகையில்தான் தற்போது முதன்மை தேர்வு மதிப்பீட்டில் புதிய முறையை கொண்டு வருவதற்கு டிஎன்பிஎஸ்சி முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. குரூப் 1 குரூப் 2 போட்டித் தேர்வுகள் என்பது அலுவலர்கள் நிலையிலான, அதிகாரிகள் நிலையிலான தேர்வு செய்வதற்காக நடத்தக்கூடிய ஒரு போட்டித் தேர்வு. இந்த தேர்வு முதல்நிலை தேர்வு என்பது அப்ஜெக்டிவ் டைப் என்று சொல்லக்கூடிய விடைகளை தேர்வு செய்து ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ற மாதிரியான அந்த தேர்வு முறை என்பது இடம்பெறும். இரண்டாவது முதன்மை தேர்வு என்பது முழுக்க முழுக்க பள்ளி பொதுத் தேர்வு மாணவர்கள் எப்படி பக்கம் பக்கமாக எழுதுகிறார்களோ அதை போன்று விரிவாக விடையளிக்கக்கூடிய வகையிலான தேர்வு என்பது முதன்மை தேர்வாக நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு மதிப்பீடு பொறுத்தவரை மிகவும் காலதாமதம் ஏற்படுகிறது என்றும், சரியாக விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்படுவதில்லை என்றும், பல்வேறு காலகட்டங்களில் தேர்வர்கள் தொடர்ந்து ஒரு புகார் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. இதை முற்றிலுமாக தவிர்த்து வெளிப்படைத்தன்மையோடு சரியாக ஒரு மதிப்பீடு செய்யக்கூடிய வகையில், மாணவ தேர்வர்களுக்கு மதிப்பெண்களை வழங்கக்கூடிய வகையில் புதிய முறையை டிஎன்பிஎஸ்சி அறிமுகம் செய்திருக்கிறது. இதற்காக ஒரு புதிய மென்பொருள் மூலம் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட இருக்கின்றன. வழக்கம் போல் விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு ஒவ்வொரு தேர்வர் ஒவ்வொரு கேள்விக்குமான விடைகள் என்பது தனித்தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு கணினியில் அவை வழங்கப்படும். விடைத்தாள்களை திருத்தக்கூடியவர்கள் கணினி முன்பாக அமர்ந்து அந்த குறிப்பிட்ட விடைகள் சரியாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய விடைகளுடன் ஒப்பீடு செய்து மதிப்பெண்களை வழங்குவார். அப்படி ஒவ்வொரு கேள்வி விடைகளையும் பார்த்து மதிப்பீடு செய்வதற்கு குறிப்பிட்ட நேரமும் வழங்கப்படுகிறது. அதற்கு விரைவாக அடுத்த விடைகளை திருத்தவும் அவர் செல்ல முடியாது, அதற்கு கணினி அனுமதிக்காது. இதே போன்று ஒவ்வொரு விடைகளாக திருத்தப்பட்டு சரியான மதிப்பெண்கள் தேர்வர்களுக்கு வழங்கப்படும். இந்த புதிய நடைமுறையானது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள
குரூப் டூ முதன்மை தேர்வுக்கு அமல்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக அந்த மென்பொருளை உருவாக்கி பயன்படுத்துவதற்கு ஏற்ற பல்வேறு செயல்பாடுகளை கொண்டு வருவதற்காக டிஎன்பிஎஸ்சி டெண்டர் விட்டிருக்கிறது. தற்போது இந்த புதிய நடைமுறை மிக விரைவில் அமலுக்கு வர இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.